அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை ஒரு 39 நாட்களுக்கு மீனராசியில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்ய போகிறார். ராகுவுடன் செவ்வாய் இணைந்து கூட்டணியில் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கடகராசி அன்பர்களுக்கு கடந்த 45 நாட்களாக சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் அஷ்டமத்தில் சஞ்சாரம் செய்தார். பெரும்பாலும் அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டமச்சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேரும்போது பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த 45 நாட்களாக தொந்தரவுகள் அவஸ்தைகள் அதிகமாக இருந்திருக்கும். எதுவும் புரியாத அளவிற்கு மனக்குழப்பங்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரை பாக்கியத்திலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்கிறார். சகல பாக்கியம் உண்டு, காரிய சித்தி உண்டு, குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். முதல் 4 நாட்கள் குருபுகான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சித்திரை மாதம் 10 முதல் 18 வரை குரு செவ்வாய் பரிவர்த்தன யோகம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி முதலே உங்களுக்கு சகல பாக்கியங்கள் கிடைக்கிறது. வேலை தொழில் நல்ல மாற்றங்களை சந்திக்கலாம். படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் வேலை தேடலாம். உடனே நல்ல வேலை கிடைக்கும். வேலையை விட்டுட்டு, அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்தவர்கள் அந்த வேலையை விட்டுட்டு நின்றவர்கள் மீண்டும் அந்த கம்பெனியில் வேலையை தொடரலாம். சித்திரை 10ஆம் தேதி முதல் வேலை தொழில் மூலம் நல்ல மாற்றங்கள் கடகராசி அன்பர்கள் சந்திப்பீர்கள். சித்திரை மாதம் 14ஆம் தேதி முதல் சனி புகான் நட்சத்திரத்தில் சித்திரை மாதம் 30 வரை செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்கிறார். கலத்திர சுகம் உண்டு. கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள், காதலர்கள் பிரிந்தவர்கள், நண்பர்களுக்குள் பிரிவு, இதெல்லாம் மீண்டும் ஒன்று சேரலாம். கணவன் மனைவிக்குள் அந்நியம் பிரியம் அதிகரிக்கும். கலத்தர சுகம் உண்டு. வேலை தொழில் நல்ல மாற்றம், வருமானத்திற்குண்டான வழிவகை கடகராசி அன்பர்களுக்கு தெரிகிறது. வைகாசி மாதம் 1 முதல் 19 வரை ராகுவுடன் நெருக்கத்தில் புதன் நட்சத்திரத்தில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் ராகு இணைவில் இருக்கும்போது கடகராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் தொழிற்ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். பூர்வ புண்ணியாதிபதி ராகுவுடன் கூட்டணி சேரும்போது பித்ரு தோஷம், தாத்தா வழியில், முன்னோர்கள் வழியில் யாருக்காவது கர்மகாரியங்கள் ஏமகாரியங்கள் செய்யாமல் இருந்தால் கடகராசி அன்பர்கள் வைகாசி 1 முதல் 19 வரை இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு திதி கொடுப்பது, கர்மகாரியங்கள் செய்வது, முன்னோர்களை வழிபடுவது உங்களுக்கு உகந்ததாக இருக்கும். வைகாசி 1 முதல் வைகாசி மாதம் 19 வரை முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு காரிய சித்தியை ஏற்படுத்தும். நீங்கள் நினைத்ததை முன்னோர்களும் குலதெய்வம் கடகராசி அன்பர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது. ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் வீடு கொடுத்த குரு சித்திரை மாதம் 18ஆம் தேதி லாபத்திற்கு வருகிறார். கோச்சாரத்திலே உபஜய ஸ்தானத்திலே குருபுகான் வரும்போது எடுத்த காரியங்கள் வெற்றி. 11ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம். நம்முடைய உழைப்புக்கு மீறிய லாபங்களை கடகராசி அன்பர்கள் சம்பாதிக்கலாம். இதுவரை ஏற்பட்ட தடை, தடுத்து கொண்டிருந்த பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு குறையும். பாக்கியத்திலே செவ்வாய் புகான் அமர்ந்து 3ஆம் வீட்டை பரிசுகிறார். 3ஆம் வீட்டிலே கேதுபுகான் அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் கடகராசி அன்பர்களுக்கு இனிமேல் வந்து தைரியமான முடிவுகள் எடுக்கலாம். கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து மோதி பார்க்கலாம். எந்த காரியத்தையும் தைரியமாக கடகராசி அன்பர்கள் ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு சித்திரை மாதம் 10ஆம் தேதி முதல் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி தரும். இதுவரை கேதுபுகான் 3ஆம் வீட்டிலே அமர்ந்து தைரியம் இல்லாமல், சுறுசுறுப்பு இல்லாமல், ஒரு காரியத்தை, ஒரு முயற்சியை தெளிவில்லாமல், கடகராசி அன்பர்களுக்கு தைரியம் இல்லாமல் செய்து கொண்டிருந்தார்.
தைரியம் வீரியம் மேம்படும். தைரியமாக கல்யாண காரியமாக இருந்தாலும் சரி, வேலை தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, குடும்ப உள் விவகாரமாக இருந்தாலும் சரி, தைரியமான முடிவுகள் கடகராசி அன்பர்கள் எடுப்பீர்கள். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு. தம்பி தங்கைகளிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கும். செவ்வாய் புவனுடைய எட்டாம் பார்வை கடகராசிக்கு நான்காவது வீட்டின் மேல் விழுகிறது. சுக வேதனை தீரும். கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிலர் வந்து வீடோ மனையோ நிலமோ வண்டியோ வாகனமோ வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் வீடு கட்டலாம், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், அல்லது தந்தை சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யலாம். வீடு வண்டி வாசல் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. தாயார் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் வந்து முதல் மதிப்பெண் எடுக்கலாம், பரீட்சையில் பாஸ் பண்ணலாம். படித்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. செவ்வாய் புவனுடைய நான்காம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது. வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும். சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் முயற்சி செய்யலாம். பூர்வீகத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியிடம் வெளிநாடு வேலை தொழில் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. அதே மாதிரி படிப்பு விஷயமாகவும் வெளிநாடு செல்லலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் வைகாசி ஒன்று முதல் பத்தொம்பது வரை பாக்கியத்திலே அமரக்கூடிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யும்போது கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது. தந்தையை விட நீங்கள் வந்து ஒருபடி மேலாக கூடுதலாக பணம் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. வைகாசி மாதம் ஒன்று முதல் பத்தொம்பது வரை ராகுவுடன் நெருக்கத்தில் செவ்வாய் புவன் சஞ்சாரம் செய்யும்போது கடகராசி அன்பர்கள் உங்களுடைய தந்தை ஆரோக்கியத்தில் கவனப்படுத்தி கொள்ள வேண்டும். அவருக்கு வந்து அலைச்சல் டென்ஷன், உங்களால் உங்களுடைய தந்தைக்கு கொஞ்சம் கோபதாவங்கள் ஏற்படும். கோச்சாரத்திலே செவ்வாய் புவான் எந்த வீட்டிற்கு சஞ்சாரம் செய்தாலும் அந்த வீட்டின் வழி, அந்த வீட்டு உறவுகள் வழி கொஞ்சம் தொந்தரவுகள், நம்மளால் வந்து அவர்களுக்கு கோபதாவங்கள் ஏற்படும். கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே செவ்வாய் புவான் சஞ்சாரம் செய்யும்போது தந்தை வழியில் கொஞ்சம் கடகராசி அன்பர்களுக்கு தொந்தரவுகள் வரும். அதனால் வந்து தந்தையாரை கோபப்படுத்தாமல் உங்களுடைய தந்தை சொல்லக்கூடிய அறிவுரை கேட்டு கடகராசி அன்பர்கள் செயல்படுவது நல்லது. சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள், வரன் செட் ஆகும், உடனே திருமணம் செய்து கொள்ளலாம். இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அது வேணான்னு தாப்பு மாப்பு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெவ்வேறு வரன் நல்லா வேணும் நல்லா வேணும்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 40 வயது 50 வயது 60 வயதுன்னு காலம் கடந்து கொண்டே போகும். இது வந்து நிறையா புனர்போசம் புகசம் ஆயுள்யம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நிறையா பேர் 40 வயதிற்கு மேலாகியும் திருமணம் செய்யாதவர்களை காண முடிகிறது. இதெல்லாம் ஏனென்றால் உங்களுடைய தந்தை சொல் பேச்சை பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் உதாசீனப்படுத்துவதனால்தான். சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு வரன் பாருங்கள், குருபலன் உண்டு. இந்த ஆண்டு திருமணம் செய்து கொள்ளுங்கள். கோச்சாரத்திலே சனி புவான் எட்டாம் வீட்டில் வந்திருக்கிறார். இது வந்து அஷ்டமச்சனி. பெரும்பாலும் கடந்த 2 வருடமாக ஏற்பட்ட தொந்தரவுகள் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கும். அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது. அதை தடுத்து கொண்டிருந்த தடை, பிடித்து கொண்டிருந்த பிடி கடகராசி அன்பர்களுக்கு விடுபடுகிறது. அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து வீம்புக்கு நிற்கக்கூடாது, இப்போ வந்து பெற்றோர்களிடம் பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. குடும்ப நபர்கள் பெரியோர்கள் சொல்வதை கேட்டு கடகராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. குருபலன் இருக்கும்போது குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும். நீங்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியத்திலே வரும்போது தர்ம காரியங்கள் கோயில் காரியங்களுக்கு டொனேஷன் உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. பாக்கியத்திலே செவ்வாய் புவான் ராகுவுடன் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்வரக்கூடிய ஒரு 39 நாட்கள் கடகராசி அன்பர்களுக்கு மோதாதையர்கள் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவர்களுக்கு திதி கொடுப்பது கர்ம காரியங்கள் செய்வது கடகராசி அன்பர்கள் வைகாசி 1 முதல் 19 வரை செய்து கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது. அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது. கடந்த 45 நாட்களாக இருந்து வந்த தொந்தரவுகள் கடகராசி அன்பர்களுக்கு நீங்கும். இனிமேல் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் குருபலன் இருக்கிறது. செவ்வாயினுடைய சஞ்சார நிலையம் கடகராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. தைரியமான முடிவுகள் தைரியமாக எடுக்கலாம்.
இனிமேட்டு வந்து கடகராசி அன்பர்களுக்கு குடும்பம் சுபிட்சம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலவாக போகிறது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70Studio யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.